நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆளோடு வந்திருக்கிறார், நான் தமிழோடு வந்திருக்கிறேன். எந்த அரங்கத்திலும் அவர் அப்படித்தான் வருவார், அது அவருடைய வழக்கம். எனக்காக யாரும் ஆதரவு தெரிவித்து கைதட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இது ஒரு முக்கியமான செய்தி. ஒரு கலாச்சார பாசிசம் காலை சுற்றி கழுத்தை சுற்ற தொடங்கியிருக்கிறது. கொஞ்சம் கடந்த காலத்தை பின்னோக்கி பாருங்கள். 2003 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றது. அடல் பிகாரி வாஜ்பாய் அன்றைக்கு இந்தியாவின் பிரதமர். 4 மாநிலத்தில் வெற்றி பெற்றதனால் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலை வைத்துவிடலாம் என்று, நாடாளுமன்றத்திற்கு இன்னும் ஆயுள் இருக்கிற சூழலில் இந்தியா ஷைனிங், இந்தியா ஒளிர்கிறது என்கிற பதாகை ஏந்தி கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை அன்றைக்கு அறிவித்தார்கள். அந்த தேர்தலில் பிஜேபி கட்சி தோற்றது. டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவினுடைய பிரதமரானார். 2018 நடைபெற்ற மூன்று மாநில சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அந்த நம்பிக்கையில் 2019 மீண்டும் காங்கிரஸ் வெல்லும் என்று கருதினால் நரேந்திர மோடி 2019 நாடாளும் பிரதமரானார். இப்பொழுது நடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 மாநிலங்களில் பிஜேபி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போக்கில் வாக்காளர்களுடைய மனநிலை இருக்குமானால் நாளைக்கு 2024 பிஜேபி கட்சி வீழ்த்தப்படும், இந்தியா கூட்டணி வெல்லும் என்பதுதான் அரசியல். இது எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க? 2003 நடந்துருச்சு, 18 நடந்துருச்சு, 23 அதே நடக்கும் நம்புறது வந்து அரசியல் போக்கு. நேற்று நடந்தது, ஹிஸ்டரி இட்செல்ஃப் ரிபீட். இந்த போக்கு இப்படியே நீடிக்குமானால் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்பொழுது இந்த பிஜேபி வாங்கியிருக்கிற வாக்குகள் 4,81,33,463 ஓட்டு. ஆனால் இந்தியா வல்லரசு ஒன்றும் ஆவாது, இந்தியா வல்லரசு ஆவாதுங்க, மோடி இருக்கிற வரைக்கும் ஆவாது. காங்கிரஸ் வாங்கி இருக்கிற வாக்கு 4,90,77,907 வாக்கு. பிஜேபிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இருக்கிற வித்தியாசம் 9,50,000 ஓட்டு வித்தியாசம். காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை, ஆம் ஆத்மியை, ஆசாத் சமாஜ்வாடியை, பழங்குடியின கட்சிகளை வாரி அணைத்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் சத்தீஸ்கரிலும் ராஜஸ்தானிலும் மீண்டும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கும். அதை காங்கிரஸ் கட்சி கோட்டை விட்டது. அதுலே தெரியலையா நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்கன்னு? இப்படி ஒரு பலம் இல்லாத கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒரு பலம் வாய்ந்த மோடியை வீழ்த்தணும்னா அது கனவா தான போகும். அதுதானங்க பதிவு செய்யறேன், அதுதாங்க பதிவு செய்யறேனா, காங்கிரஸ் கட்சி இதை செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. ஆகவே இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் நடந்து முடிந்த சம்பவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு இந்த தேர்தல் இன்றைக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40 தொகுதிகளிலும் திமுக அணிதான் வெல்லும். ஏன்னா அண்ணா திமுக அந்த கூட்டணியில் இல்லை என்று பகிரங்கமாகவே எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார். ஜான் பாண்டியனும் அதை ஆதரிக்கிற மனநிலையில் இல்லை என்றே எனக்கு செய்திகள் வருகிறது. அவரே சொல்லுவாருங்க, இந்து மக்கள் கட்சி மோடியை ஆதரிக்கிறது, அந்த கூட்டணியில் இருக்கிறது. அது இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான்.
எட்டிக்காய் காய்த்தாலும் ஒன்றுதான், காய்க்காவிட்டாலும் ஒன்றுதான். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளில் இந்த தொகுதி எங்கள் அணி வெல்லும் என்று சொல்லுவதற்கு ஒரு தொகுதி இருந்தால் சொல்லுங்கள், நான் பேசுவதை நிறுத்தி விடுகிறேன். திமுக ஆட்சி மேல அதிருப்தியே இருக்கும், நிலவென்றால் கலங்கம் இருக்காதா? இப்ப அர்ஜுன் சம்பத் பட்டியல் உமி இருக்காதா? அதையும் மீறி ஜெயிச்சிருவீங்களா? அதை மீறி ஜெயிப்போம். நிலவென்றால் கலங்கம் இருக்கும், நெல்லென்றால் உமி இருக்கும், நீர் என்றால் பாசி இருக்கும். அதையும் தாண்டி நாங்கள் வெல்வோம். ஏழை மக்களின் கண்ணீரை காவு கேட்கிறார் மோடி. ஆகவே மோடிக்கு முடிவுரை எழுத நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அந்த முடிவுரைக்கு முன்னுரையாக இந்த மக்கள் சபை தீர்ப்பளிக்க வேண்டும் என்று முதல் சுற்றில் சொல்லி, இரண்டாவது சுற்றில் அம்புகள் வருமானால் அதையே வாங்கி அவர்களை நோக்கியே எரிய தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.